வெல்கம் டு ஆராஸ் கிச்சன் ப்ளாக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் கிழங்கு புளி குழம்பு மண் பாத்திரத்தில் எப்படி வைப்போன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சைஸ் புளி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ரெண்டு கிழங்கு எடுத்துக்கோங்க இதை ஸ்லேஸ் பண்ணி இட்லி பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம் அல்லது நீங்கள் பேபு ஸ்டீமரில் கூட வேக வைக்கலாம் அந்த தொலியை வந்து நீங்கள் வந்து உரிக்கிறதுனாலும் உரிச்சிக்கோங்க நான் வந்து உரிக்க மாட்டேன் அப்படி வச்சாதான் எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் இது வந்து வேகட்டும் அடுத்து வாங்க இது வந்து வதக்கிறது வதக்கி அரைக்கணும் இது ரெண்டையும் தக்காளி வெங்காயத்தையும் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு இது வந்து ஆறுன ஒன்றை அரைச்சிருங்க இது நல்லா வதங்கிடுச்சா இது ஆரட்டும் அடுத்து வந்து இது வெந்திரிச்சான்னு பார்ப்போம் இது வந்து லைட்டாக கத்தியை வச்சு குத்தி பாருங்க சாஃப்டாக உள்ளே போனால் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது வந்து ஆறுன ஒன்று தொலியை நீக்கி வச்சுருங்க அடுத்து வந்து இந்த தொளியை வந்து போது அதில் மண் எடுத்துனா க்ளீன் பண்ணிடுங்க தண்ணி வச்சு இது வந்து கட் பண்ணுறதுக்கு தக்காளி கத்திரிக்காய் முருங்கைக்காய் இப்போ வந்து பூண்டு வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதை வந்து தொளி உரித்து தட்டிடுங்க வெங்காயத்தையும் நல்லா தட்டிக்கோங்க இதை கட் பண்ண வேண்டாம் அடுத்து வந்து தக்காளி முருங்கைக்காய் கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இதை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க ஆறுனவென்ன அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு கருவேப்பிலை உளுந்த மருப்பு இது போட்டுக்கோங்க இதில் வந்து புளிக்குழம்புங்கிறதுனால நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து இது மூணும் கடுகும் உளுந்த மருப்பும் நல்லா வெடிச்ச உடனே வெந்தயம் போட்டுக்கணும் அல்லது வெந்தயம் வந்து ரொம்ப தீஞ்சி போயிடுச்சுன்னா கசக்கும் குழம்புக்கு இப்போ இது மூணு இது பண்ண அந்த வெள்ளைப்பூடை வந்து தட்டி வச்சிருக்கோமா வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது ரெண்டும் வதங்கின உடனே தக்காளி வச்சுருக்கோம் அதையும் போட்டு வதக்கிடுங்க இப்போ இந்த பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம மற்ற பொருளெல்லாம் இதில் சேர்த்துருவோம் கருணக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சுருந்தோமா இதெல்லாம் போட்டு வதக்கிடுங்க வதக்கிட்டு இதில் வந்து பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோமா அதை ஊற்றிடுங்க ஊற்றி கிண்டி விட்டுருங்க இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டியாகவே வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் இருக்கோம்ல புளி குழம்புக்கெல்லாம் போடுவோம்ல அந்த மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அடுத்து புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க நம்ம கரைச்சி வச்சு வடிகட்டி வச்சுருவோம்ல அந்த புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறதுனால நாங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் நீங்கள் வந்து கிரேவி மாதிரி வேணும்னா கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றாம இப்போ வந்து இதை வந்து மூடி வேக வைப்போம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடி வேக வைங்க அப்புறம் நாங்கள் இதில் வெள்ளைக்கட்டி சேர்க்கணாலும் நாங்கள் சேர்த்துக்கிடுவோம் நீங்கள் வந்து சேர்க்கணா சேருங்க அல்லது அப்படி சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கோங்க நாங்கள் வெள்ளைக்கட்டி சேர்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் இது போட்டுட்டு கொஞ்சம் வெந்த உடனே இறக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து மண் சட்டியில் வச்ச கருணை கிழங்கு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு பாருங்கள் சூடான சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்